வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் மசாலா தாங்க. இதுக்கு வந்து நான் சீலா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை மூடி லெமன் வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா தடவி நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணலாம். இது வந்து ஒரு 1/2 to 1 hour ஊறினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த மீனை நம்ம இப்படி மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறமா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 to 1 hour இது ஊறணும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை வந்து இப்போ நான் தவா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். தவாவில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடுமே நம்ம ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷு சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால் நம்ம சீக்கிரமாக அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்து ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே தவாவில் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த பொறிச்சு வச்சோம் இல்லையா, அந்த மீனுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு உளுந்து, கடுகு சீரகம் பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மீனில் உப்பு காரம் சேர்த்துருக்கோம். இது வந்து இந்த ஆனியனுக்காக மட்டும்தான் நான் உப்பு போடுறேன். அடுத்ததான் நம்ம கொஞ்சோண்டு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 tomatoes பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது நான் சேர்த்துக்கிறேன். இந்த 4 மீனுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இந்த மசாலா இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகணும். எல்லாமே கலந்து வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். மசாலா வந்து பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு எல்லாமே கலந்து. இப்போ வந்து நாம் இந்த ஃபிஷ்ஷை இதில் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குங்க இந்த மசாலா. நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இந்த ஆனியன், டொமேட்டோஸ், சில்லிஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு புதுமையான டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா இது ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். இந்த மசாலாவில் ஃபிஷ்ஷு நல்லா கோட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெண்டு சைடும் மசாலா கோட்டாகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். போட்ட மசாலாலாம் ஃபிஷ்ஷில் வந்து நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை நாம் சர்வ் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம், இல்லாட்டி குழம்புல போட்டு சாப்பிட்ருப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. தவா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். இது வந்து எல்லா டிஷ்ஷோடையும் நல்லா போகும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.